ஹாய் வணக்கம் மக்களே. போன வாரம் நடக்க இருந்த படவேடு துறிஞ்சாபுரம் காலைவிடும் திருவிழா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரத்து பண்ணிட்டாங்க. அந்த காலைவிடும் திருவிழா நாளைக்கு 21/5/2023 ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடத்துறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலைவிடும் திருவிழா நடக்க போகிற தெருவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். படவேடு துறிஞ்சாபுரம் தெருவோட அடிமந்தை இது தான். அடிமந்தையிலேருந்து நேராக சூப்பராக இருக்குது. கடைசியில் மட்டும் லைட்டாக பெண்ட் இருக்குது. தெரு ரொம்ப பெண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மைல்டான ஒரு பெண்ட் இருக்குது. போட்டி தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-110 மீட்டர் வைப்பாங்க. 8 செகண்டில் காலைகள்லாம் ஓடும். 8 செகண்ட் தான் எங்களோட கால்குலேஷன் படி 8 செகண்டில் ஓடும் நினைக்கிறேன். அதே மாதிரி மாடுங்க பிடிச்சிட்டு வர்றதுக்கு, வண்டிங்க வந்து பார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இடம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த தெருவு மண் தெரு தாங்க. என்ன மண் கொட்டாமல் இருக்குது அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நைட் டைமில் தான் வந்து மண் கொட்டுவாங்க. காலையிலுக்குள்ளே வந்து மண் கொட்டி பக்காவாக ரெடி பண்ணிவிடுவாங்க. தெரு சூப்பராக இருக்குது. தெரு லைட்டாக பெண்ட் இருக்குது. அந்த பெண்டு கூட சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. தெருவோட குணமந்தையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் பக்கத்தில் சிமெண்ட் ரோடு போகுது. அந்த சிமெண்ட் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு, மாடு இறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இடம். பின்னாடி நிறையவே கேணிகள் இருக்குது. அந்த கேணிகள் வழியாக தான் நம்ம வழி காட்டுறதுக்கும், மாடு தெரு கட்டிட்டு பின்னாடி பிடிச்சிட்டு வரதுக்கும் அந்த வழியாக தான் பிடிச்சிட்டு வரணும். அதுக்கு லைட் எல்லாம் கட்டி ரொம்ப சூப்பராகவே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கிராம மக்கள். தெரு சூப்பராகவே ரெடி பண்ணிட்டாங்க. தட்டியெல்லாம் கட்டிட்டாங்க. பின்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தட்டி கட்ட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி குணமந்தையில் லைட்டாக தட்டி கட்ட வேண்டியது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி இப்போது வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுனால காளைகள் வந்து பின்னாடி கியூவில் நிற்கும் போது காளைகளுக்கு நயலுக்காக வந்து சார்மினார் பந்தலும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மெத்தட். ஏன்னா காளைகள் வந்து காலையிலேருந்து ஒரு 12:30-1:00 வரைக்கும் காலைவிடும் திரு நடக்குதுனாலுமே அது வரைக்கும் வெயில் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பின்னாடி கியூவில் நிற்கிற காளைகளுக்கு சார்மினார் பந்தல் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க விழா குழுவினர். ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது. இந்த துறிஞ்சாபுரம் கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படவேட்டம்மன் கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் துறிஞ்சாபுரம் இருக்குது. படவேட்டம்மன் கோயிலேருந்து டேம் போகிற வழியில் பெருமாள்பேட்டை தெரு நடந்துச்சு பார்த்திங்களா, அந்த தெருவுக்கு ஒரு 200 மீட்டர் முன்னாடியே தான் வந்து துறிஞ்சாபுரம் தெரு இருக்குது, மெயின் ரோட்லேயே தான். அதனால் யாருக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக தேவையில்லை. நீங்கள் மேப்பில் கூட செண்பகத்தோப்பு டேம்னு போட்டிங்கனாவே வந்துடும். அந்த டேம் வழியில் வந்தீங்கன்னா டேமுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் துறிஞ்சாபுரம் தெரு இருக்குது. அதனால் லொக்கேஷன்லாம் வந்து யாருமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. லொக்கேஷன் வேணுன்றவங்க படவேடு போட்டுட்டு படவேட்டிலேருந்து செண்பகத்தோப்பு டேம் போட்டிங்களா வழி வந்துடும். அந்த செண்பகத்தோப்பு டேம் ரோட்டில் வந்தீங்களா ஈஸியாக தெருவுக்கு வந்துடலாம். ப்ரைஸ் பார்த்திங்கனா ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 பைக் வச்சுருக்காங்க, ஸ்ப்ளெண்ட்ரு, பஜாஜ் பைக், அப்புறம் டிவிஎஸ் எக்ஸ்எல் 3 பைக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி ப்ரைஸு 51 பிரைஸ் வச்சுருக்காங்க. 51வது பிரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். சிறப்பு பரிசு 3500 ரூபாய் கொடுக்குறாங்க. கடைசி பரிசாக சிறப்பு பரிசு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு பரிசு பார்த்திங்கன்னா 3500 ரூபாய். காளியம்மன் திருவிழா முன்னிட்டு 3ஆம் ஆண்டு காலையிடம் திருவிழா நடத்துகிறாங்க. ரொம்பவே அருமையாக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது லாஸ்ட் வீக் நடக்க வேண்டிய காலையிடம் திருவிழா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கேன்சல் ஆகிட்டு இப்போ மறுபடியும் டேட் மாற்றி வச்சுருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நாளைக்கு 100% ஷோராக காலையிடும் திருவிழா நடக்குது.
இந்த காலையிடும் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அட்டை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அட்டை மட்டும்தான் சேல் ஆயிருக்கு, ஒரு 100 அட்டை வந்து புக் ஆயிருக்கு. மொத்தமாகவே 200-லேருந்து 250 அட்டைக்கு தான் போகும். காலை உரிமையாளர்கள்லாம் உங்களோட காலைகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்த தெருவில் விடுங்க. ஏன்னா இந்த தெரு ரொம்பவே சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தெரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் காலை உரிமையாளர்களுக்கு வந்து இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. ஏன்னா அவங்க தெருவு பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க காலையில் போடலாமா வேணாமான்றதை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லா காலை உரிமையாளர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு தெருவிலையும் மீட் பண்ணலாம். நன்றி.